Hi friends, Assalamu alaikum, Yellarkum vanakkam. This is Anis Fatima from Fatima's Natural Health Center and Bridal Makeups. Iniki namma paaka pora topic facial hair. ஃபேஷியல் ஹேர் அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேஸில் ஒரு மைன்யூட்டாக ஹேர் இருக்கும், அவங்க ஸ்கின் கலர்லேயே இருக்கும். ஸோ வந்து அது வந்துட்டு அவ்வளோவா டாமினேட்டாக தெரியாது. பட் சிலருக்கு ஸ்பெசிஃபிக்கலி சில கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த டீனேஜ்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீசையில் லைட்டாக கொஞ்சம் டார்க்கான ஹேர் இருக்கும், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு இந்த சீக்ஸ்லையும் அண்ட் சின்லையும் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக ஹேர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அது வந்து அவங்களோட அழகை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லைக் த்ரெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, வேக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இன்னும் நிறைய இந்த ஷேவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ த்ரெட்டிங் பண்ணும்போது இஸ்லாமில் பார்த்தீங்கன்னாக்கா ஐப்ரோ த்ரெட் பண்ணுறது வந்துட்டு ஹராம் ஆக்கப்பட்டிருக்கு. ஹராம் அப்படின்னா ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க இஸ்லாமில். ஈவன் தோ இஸ்லாமில் ஏன் ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேக் சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐப்ரோ இந்த ஹேரை வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது இங்கே இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால உங்கள் விஷனுக்கும் சரி உங்கள் ஐக்கும் சரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுனால தான் இது இஸ்லாமில் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கு. நான் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பேன், ஐப்ரோ மட்டும் த்ரெட் பண்ணாதீங்க. இதனால இருக்கிற சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐப்ரோ வந்துட்டு உங்களுக்கு அழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐப்ரோ பென்சில் பண்ணலாம், இல்லைனா ஐப்ரோ பேலட்டை வச்சு உங்கள் ஐப்ரோஸ் அழகாக ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபேஸில் ஏன் ஹேர் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகமாக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நார்மல் லெவலை விட ஆண்ட்ரோஜென்ஸ் வந்துட்டு அதிகமாக சுரக்கும் போது, லைக் மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சுரக்கும் போது அவங்களுக்கு அந்த மேலுக்கு உண்டான கேரக்டர் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ சிலருக்கு வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் ஹேர் க்ரோத் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக வேக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க, த்ரெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் நிறைய பேர் வந்து ஷேவ் பண்ணுவாங்க. ஸோ வேக்ஸிங் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும், அண்ட் வேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெட்னஸ் கொடுக்கும், ரேஷஸ் வந்துடும் சில பேருக்கு. ஸோ த்ரெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணும்போதும் அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நேச்சுரல் வேஸில் எப்படி நம்ம இந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத்தை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிட்டாலே அந்த ஹேர் க்ரோத் எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னால் முடியல, வேறு ஏதாச்சும் நேச்சுரல் ரெமெடிஸில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ உங்களுக்காக இந்த நேச்சுரல் ரெமெடிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக் ஒயிட் மாஸ்க் இல்லை பீல் இப்படி கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கோங்க, முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. அதோட கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, சோள மாவு பவுடர், அதை வந்து அதுவும் சுகரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்குங்க. கலக்கும் போது அது ஒரு நல்ல ஸ்மூத் க்ரீமி டெக்ஸ்சராக மாறும். ஸோ அதை வந்துட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா அது ட்ரை ஆகி நல்லா ஸ்டிக்கியாக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் போது அது ஒரு பீல் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த பீலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஷியல் ஹேர் க்ரோத்தை வந்து குறை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, ஒரு கப் துவரம் பருப்பை வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டுங்க. மறுநாள் எடுத்து அந்த தண்ணியை எடுத்துட்டு அதை துவரம் பருப்பை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பொட்டேட்டோட ஜூஸை அதில் ஆட் பண்ணி, ஒரு லைம் ஜூஸ் ஆட் பண்ணி, அண்ட் தென் ஹனி 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலைனாலும் எங்கெங்கெல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹேர் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஐப்ரோஸில் அப்ளை பண்ணாதீங்க. இந்த அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடுங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் நல்லா இப்படி ஸ்க்ரப் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ட்ரை ஆன அந்த பவுடர் வந்து நல்லா ஸ்க்ரப் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகி உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பப்பாயாவும் டர்மரிக்கை வச்சு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டர்மரிக் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெடிஷ்னலாகவே ஃபேஸுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபேஸில் ஹேர் க்ரோத்தை குறைக்கலாம், பிம்பிள்ஸ் குறைக்கலாம், ஆக்னே குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெடிஷ்னலாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் மஞ்சள். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ பப்பாயா கூட மஞ்சளை ஆட் பண்ண போகிறோம். பப்பாயா காயாக இருக்கும் இல்லையா, பப்பாளி பழம், காயான பப்பாளி எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப் அளவுக்கு பப்பாளி எடுத்துக்கோங்க, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த பப்பாளி கூட நீங்கள் என்ன பண்ணணும், 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இதை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதே மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை.
இது இதுவும் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த மூணு ரெமிடியும் யூஸ் பண்ணுங்கள். வேக்ஸிங் த்ரெட்டிங்லாம் போகிறத விட இந்த ரெமிடிஸில் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்துட்டு இன்ஷாலாக குறையும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.